ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர்னா ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையர் 3 டைப் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஹாஃப் வேர் ரெக்டிஃபையர், செகண்ட் டைப் ஃபுல் வேர் ரெக்டிஃபையர், தேர்ட் டைப் பிரிட்ஜ் வேர் ரெக்டிஃபையர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து ஹாஃப் வேர் ரெக்டிஃபையர் அதை எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஒரு 12 வோல்ட் 58 ஏசி சப்ளை எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்குவென்சி 58. இதே அமெரிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சி. இந்த 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவென்சியில் 50 பாசிட்டிவ் ஆப் சைக்கிள் அண்டு 50 நெகட்டிவ் ஆப் சைக்கிள் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை. நமக்கு 1 ஹெர்ட்ஸ் உடைய டைமை வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/50, இதனுடைய வேல்யூ வந்து 20 மில்லி செகண்ட். ஒரு 1 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 1 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சேர்ந்தது தான் 1 ஹெர்ட்ஸு. இதில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுடைய டைம் 10 மில்லி செகண்ட், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லி செகண்ட். இது நமக்கு 10 மில்லி செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் வந்து லைட்டு ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். திருப்பணும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் டு நியூட்ரல் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது நெகட்டிவ் டு நியூட்ரல் டு ஃபேஸ்க்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஏசி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைரக்ஷன்லேயும் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி சப்ளையுடைய ஃப்ரீக்குவென்சி. நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் வேர் ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது D1 ஃபார்வர்ட் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் பண்ணோம், அப்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது அந்த டயோட் D1 வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் பண்ணோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்த பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது டயோட் 1 வந்து ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் பண்ணோம், அப்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சைக்கிள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பாசிட்டிவ் சைக்கிள் ஒன்லி கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேர் ரெக்டிஃபையருடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் ரெக்டிஃபை பண்ணும், நெகட்டிவ் 50 ஆஃப் சைக்கிள் வந்து ரெக்டிஃபை ஆகாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் வேர் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு டயோடுக்கு பதிலாக ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ண போகிறோம். டயோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இதுவும் டயோடு தான். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா லைட்டை எமிட் பண்ணுற ஒரு டயோடு. இதுவும் டயோடு மாதிரி ஒரே டைரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஒரு எல்இடியை வச்சு கரண்ட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் சைக்கிளும் போது எப்படி இருக்குது, நெகட்டிவ் சைக்கிளும் போது கரண்ட் ஃப்ளோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இதுதான் வந்து ஆஃப் வேர் ரெக்டிஃபையருடைய சர்க்யூட். இது வந்து இன்புட் 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை, ஃபேஸ் நியூட்ரல். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட் 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், 0 வோல்டேஜ் அண்டு 12 வோல்ட். இது 12 வோல்டேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 வோல்டேஜ். இது 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 0, இது 12 வோல்டேஜ். ஸோ 2 ஒயர் இருக்கும், மேலே பாசிட்டிவ் சைக்கிள் கீழே நெகட்டிவ் சைக்கிள் கிரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா D1 அப்படியே 820 ஓம் ரெசிஸ்டர் அது கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு எல்இடி அண்ட் நெக்ஸ்ட்டு 0 0 போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது பார்த்தீங்கன்னா 0 இருந்து இந்த எல்இடி இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் பண்ணி கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் சைக்கிள் போது கரண்ட் ஃப்ளோ இருக்காது, பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுதான் ஆஃப் வேர் ரெக்டிஃபையருடைய ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இது வந்து லோட் ரெசிஸ்டர் அண்டு எல்இடி. நம்ம லோடாக வந்து ஒரு ரெசிஸ்டர் அண்டு எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆஃப் வேர் ரெக்டிஃபையருடைய சர்க்யூட் டயக்ராம். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ் ரீச் ஆகிட்டு நெகட்டிவ் சைக்கிள் போது ஆஃப் ஆகிடும், பாசிட்டிவ் சைக்கிள் போது ஆன் ஆகும். திருப்பணும் நெகட்டிவ் சைக்கிள் போது ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 1 செகண்டுக்கு 1 ஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்குவென்சி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது கரண்ட் ஃப்ளோ இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது
அவுட்புட்டு ஆஃப் ஆகிடும், திறப்பணும் ஆன் ஆகும், திறப்பணும் ஆஃப் ஆகும். ஸோ இதுமாரியே இது ஒர்க் பண்ணும். இப்போ கொஞ்சம் நம்ம ஹெட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 1 ஹெட்ஸு 1 செகண்டுக்கு இப்போது 1 ஹெட்ஸு அந்த விகிதத்தில் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹெட்ஸுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு 5 ஹெட்ஸ், ஒரு 6 ஹெட்ஸ், ஒரு 10 ஹெட்ஸு அளவுக்கு இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 15, ஒரு 20 ஹெட்ஸு. ஓகே, இப்போ ஒரு 25 ஹெட்ஸுக்கு நம்ம ஸ்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 செகண்டுக்கு 30 ஹெட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஆன் ஆஃப் ஆகும். இப்போ ஒரு 25, ஓகே 30, 40, 45, ஓகே 50 ஹெட்ஸ். இப்போ 50 ஹெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன் ஆஃப் ஆகிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் ஒன்லி கரண்ட் ஃப்ளோ இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் போது கரண்ட் ஃப்ளோ இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு ஹெட்ஸுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆன் ஆஃப் ஆகிறது தெரியாது. இதான் அந்த 50 ஹெட்ஸு நமக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் ஆகிறது நமக்கு தெரியாது. ஸோ அதே ஹெட்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அதனுடைய ஆன் ஆஃப் வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம குறைக்கிறோம். இப்போ குறைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது எல்இடி ஆன் ஆகும், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது கரண்ட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிட்டு எல்இடி ஆஃப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஆஃப்வேர் ரெக்டிஃபையர் வந்து ஒர்க் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.